மக்கள் விடுதலை முன்னணியின் ஊடக சந்திப்பொன்று யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. இதுநாள் வரைக்கும் தென்பகுதியை மையமாக கொண்டு சீனாவுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இன்று அது கிழக்கு மாகாணம், விசேடமாக வடமாகாணம் உள்ளிட்ட நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. இந்த சீனாவினுடைய எமது நாட்டின் மீதான தலையீடு என்பது இன்று ஒரு அது ஒரு பாரதூரமான அரசியல் பிரச்சனையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. எமது நாட்டு அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி, எமது மக்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி எமது நாட்டை முன்னேற்றுவதற்கு பதிலாக, எமது நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்கு பதிலாக எமது நாட்டையும் வளங்களையும் இறைமையையும் தாரை பார்க்கின்ற நடவடிக்கைகளை கடந்த காலம் முதல் முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு நீழ்ச்சியாகவே இன்று ரணிலுடைய அரசாங்கமும் அதே நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. நாட்டின் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது, பாரிய கடன் சுமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கடன் சுமைக்கான வட்டியையும் தவணையும் மீள செலுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய பரிதாபத்துக்குரிய நிலைமையாக எமது நாடு மாறியிருக்கின்றது.